सूर्य सूर्य गुड मॉर्निंग गुड मॉर्निंग ए के गुडी तने तने कौन देछु कौन देछु कौन देछु अमिताभ मामा कौन देछु चटा किट्टा वाला किट्टा वाला किट्टा वाला किट्टा वाला किट्टा वाला रेडी போட்டு இருக்கேன் ஆமா ஆ பண்ணிட்டேன் ஊத்து 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 இவங்கிட்ட என்ன தெரியுங்களா இந்த பாட்டில் வந்து காலியாக இருக்குது இந்த பாட்டில் ஃபுல்லாக இருக்குது காலி பாட்டிலில் தண்ணி பிடிக்க மாட்டான் இந்த ஃபுல் பாட்டில் தண்ணி இதில் ஊற்றிட்டு இதை மூடி வச்சு இதில் போய் என்னை பிடிச்சி தான் சொல்லுவான் டைரெக்டாக அதில் பிடிச்சா என்ன ஒரு வார்த்தை கேட்கறது கிடையாது நான் என்ன சொல்கிறது என்ன கேட்குறதுன்ட்டு இருக்கான் ஏ வேணாம் கொட்டுறது கொட்டுவேன் வேணா வேணும் எனக்கு வேலையாயிடும் எனக்கு வேலையாயிடும் வேலையாயிடும் வேணாம் வேணாம் வேணா கொட்டாது எனக்கு வேலையாயிடும் சரி சரி மூட்டு 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 ஏன் ஒரு வார்த்தை சொன்னால் நம்ம பிளாக்மெயில் பண்ணுவோம் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இப்போதான் வந்தவொடனே கரெக்டாக பார்த்தீங்களா இது வந்து ஒரு வார்த்தை கேட்கறதுல பாய தூக்கி விடே தராசு இவங்கிட்ட நீங்கள் பேசாதீங்க கொத்தமல்லி கருவேப்பிலை இஞ்சி புதினா என்னது என்ன என்ன சொல்லுவான் நீட்டு பழமா என்னது இது நீட்டு காய் சிகப்பு காய் சிகப்பு காய் அதெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பான் நீங்க கேளுங்க பாபு வார்த்தை ஏன் கேட்க ஆன் ஆண்டை தான் இருக்கு நான் ஆஃப் பண்ண முடியா நீ ஒரு வார்த்தை கூட கேட்கலாம் உங்ககிட்ட யாரும் பேச மாட்டாங்க தண்ணி இருக்கு க்ளீன் பண்ணும் இருக்கு தண்ணிக்கு தண்ணி இருக்கு தண்ணி இருக்கு அந்த கேன் கொஞ்சம் கழுவணும் சரி வா வணக்கம் சொல்லு சுத்தன்னு வச்சுட்டு வரேன் என்ன பண்ணுறான் பாருங்க வாடா வந்து பேசுகிறா குளிக்க டைம் ஆகுதுறான்னா வாங்கி வரணுமா என்ன என்னது இது என்னது ஒரு நாள் எத்தனை சாப்பிட்ணும் காலை ரெண்டு மதியம் ரெண்டு காலி ஆயிடுச்சு வாங்கி வரேன் போட்டு வயலை போட்டுக்கோ வேற என்ன சாப்பிடுவேன் எல்லாம் இது என்னோட சொத்துக்கள் இந்த டப்பா என்ன இருக்கு இந்த டப்பா மாற்ற அழுக்காக இருக்குது இந்த டப்பா டீக்கு போட்டு நல்லா இருக்கு அந்த டப்பா மேலே நம்பர் அழுக்காக இருக்கு உன் டப்பா தான் அழுக்காக இருக்குல்ல என்ன இருக்கு அதில் சாத்துக்குடியா ரெண்டு பாதாம் பருப்பு ரெண்டு திராட்சை பெத்திங்களா உங்களுக்கு வேணுமானு கேட்டானா அவன் பாட்டு எடுத்து சாப்பிட்றான் பெத்திங்களா எப்பவும் தருவான் பத்தியா தரல பத்திங்களா சாரியா இப்ப கொடு வேற என்ன கொஞ்சம் தயிர் சாப்பிட்டேன் புளிப்பு தயிர் அது என்னது என்னது வேர் கல்லை கல்லை கடல கடலை கடலை வேர் வேர் வருத்த எல்லாம் ஒண்ணுனா சாப்பிடு இந்த இவ்வளவு எடுத்துக்கோ அப்படியே அப்படியே இந்த அவ்வளோதான் ஐயோ கொடுக்கலையா கொச்சிக்கணாங்க சரி வணக்கம் சொல்லுறியா டைம் ஆகுது சுடு தண்ணி வைக்கணும்
चलो 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 அநாதைக்கெல்லாம் தோல் கொடுத்து தூக்கி செல் நாலு பேருக்கு நன்றி. சுரே சாய்ராமா என்ன பத்து மாதம் பெற்ற பகல் இரவாய் கண்விழித்து காத்தார். வந்தக்கம் வந்தக்கம் அப்பப்பா அந்த ஆளுக்கு அப்பப்பா அந்த ஆளுக்கு நிக்க இந்த ஆளுக்கு நான் காப்பி இட்லி இட்லி தோசை அப்பளம் வடை பாயசம் லட்டு ஆப்பிள் கொத்தமல்லி ஆப்பிள் அந்தாச்சும் பழம் தக்காளி கலப்பு கலப்பு மப்பழம் பழிப்பழம் பழப்பழம் ஆப்பிள் கொய்யா சாத்துக்கொஞ்சி சாத்துக்கொஞ்சி மப்பழம் சாத்துக்கொஞ்சி சாத்துக்கொஞ்சி ஆப்பிள் முட்டை தோசை அப்பளம் வடை புண்டா ஆப்பிள் பழம் பழம் அன்னாச்சி பழம் கொய்யா கொய்யா ஆப்பிள் 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 சாத்துக்குண்டி கோக்காய் நுக்குக்காய் ஆப்பிள் முட்டை தோசை அப்பளம் வடை பாயசம் லட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை. ஓகே, அப்புறம் ஒரு மூணு நாளாக நான் டயட்டில் இருக்கேன். டயட்டில் இருக்கிறது நேற்றுலாம் வாக்கிங் போயிட்டு வந்தேன், ஒரு 10-15 கிலோமீட்டர் போயிட்டு வந்தேன். அதை சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், சரி சொல்லிட்டேன். ஒரு மூணு நாளாக நான் போயிட்டு இருக்கேன். டயட்டில் இருக்கிறதால இறைச்சி இருக்கேன்னா இல்லையா உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் பொத பொதம் இருக்கும், வயிறு மட்டும்தான். நம்மளை அந்த வயிறு மட்டும் கம்மியாயிடுச்சுனா போதும். தொப்பை குறைய உங்களால் முடிஞ்ச டிப்ஸு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கமெண்ட்டில் சொன்னால் ஒரு நாள் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு தெரியுதுங்களா கிராஸ்டிக்கா? ஒரு 3 டேஸ் காலை 2 தோசை, மதியம் 1 கப் ரைஸ், கொஞ்சம் காய்கறி, அத்தோட எதுவுமே கிடையாது. நைட்டு 2 தோசை 2 சப்பாத்தியாக தான் சாப்பிட்டுருக்கேன் 3 நாளாக. வேற என்னன்னா டீ காஃபி கிடையாது, அது பதிலாக வந்து கருப்பட்டி சொல்லிட்டு ஒரு ரவுண்டாக இருக்குது, அதை கூட தான் சாப்பிட்றேன். பால் காஃபி சாப்பிட்டா கூட சர்க்கரையே இல்லை, 3 நாளாக சர்க்கரையே இல்லை. 1 மாதம் சர்க்கரை இல்லாமல் சாப்பிட்டு பாருங்க எப்படி உங்களுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு என் பையன் சொன்னான். பெரியவங்களை பார்த்து சின்னவன் கற்றுப்பாங்க. இப்போ சின்னவனை பார்த்து நான் கற்றுக்கிறேன். 13 கிலோ கம்மி பண்ணியிருக்கான் என் பையன். ஒரு 100 நாளுக்குள்ளோ 2-3 மாதம் வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணி சாப்பிட்ற டயட் இருந்து 13 கிலோ கம்மி பண்ணியிருக்கான். 82 தான் இப்போ 68 என்னமோ இருக்கான். அவனை பார்த்து நானும் இருக்கலான் இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஏற்கனவே 100 நாள் பக்காவும் இருந்தேன்,
அப்படி நடுவில் விட்டுட்டேன். எதனால விட்டுன்னு தெரியல, ஒரு 8 கிலோலேருந்து 10 கிலோ கம்மி பண்ணேன். மடி சட்டுன்னு ஏறிட்டேன். இப்போ நான் டெய்லி வெயிட் போட்டு கூட்டு பார்க்கறேன் ஓகேங்களா. சரி ஓகே, உங்களுக்கே தெரியும் டிராஸ்டிக் கொஞ்சம் சேஞ்ச். இந்த பனியன் போடல இரு இரு இரு, அப்புறம் நீ ஸ்கூல் போனதை பற்றி பேசுங்க. ஆ ஆ ஃபோன் வருதா, ஃபோன் வருதா பாரு. ம், ஏய் ஃபோன் வருதுடா பாரு. ஆ ஐ ஆமா, சரி அப்புறம் பார்க்கலாம் சொல்லு. ஃபோன் வருது அப்புறம் அப்புறம் காலைல 8 மணி 4 மணி. ஆ சரி, ஃபோன் ஏதோ வருது. பை சொல்லு, பை சொல்லு பாரு, யாரோ ஃபோன் பண்ணுறாங்க.